அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது

அர்த்திகல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி ஜகேசரி வியாச தீர்த்த குருர் குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே ஆதன் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே பார்க்கும்போது ஒரு வீட்டாளக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இல்லை நாட்டாளக்கூடிய நபராக இருந்தாலும் சரி மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று சூரியன் அடுத்தது செவ்வாய் அதுக்கும் மேலே குரு நல்ல இடம் பிடிக்கணும் நல்ல மனசில் வந்து இடம் பிடிக்கணும் எல்லாருடைய மனசில் இடம் பிடிக்கணும்னா குரு நன்டுறோம் அதில் பொதுவாக பார்க்கும் பொழுது சூரியன் அப்படிங்கக்கூடிய தான் அரசியலுக்கான ஒரு கிரகம்னு சொல்லுவோம் ஆர் ஒரு வீட்டாக அவங்க அவங்க லெவலில் டிபார்ட்மெண்டல் ஹெட்டாக இருக்கலாம் ஒரு வீட்டில் தலைவராக இருக்கலாம் ஒரு முதன்மை பெற்றவராக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சூரியன் அப்படிங்கக்கூடிய கிரக காரகத்துவம் ரொம்ப முக்கியம் அதுலேயுமே அந்த கலை அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை எடுத்தோம்ட்டோன்னா ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாவம் அந்த ஐந்தாம் பாவத்தில் தான் நின்ற நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக சூரியனாகவோ செவ்வாயாகவோ தொடர்பு பெறும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு நாடாடக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நடக்கும் அதே மாதிரி செவ்வாய் எந்த அளவுக்கு வலுவோ அதே மாதிரி கேது அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் இதையோடு அதிக சூக்மத்தோட அதிக வீரியத்தோட வேலை செய்யும் எக்ஸாம்பிள் எம்எஸ் தோனியும் விராட் கோலியும் எடுத்துகிட்டு வரலாம் இல்லை டெண்டுல்கரையும் எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேருடைய ஸ்டைலே டிஃப்ரெண்ட் ஆனால் தோனி பண்ணும்பொழுது அது வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது நான் வந்து ப்ரோ தோனி இல்லை எகெயின்ஸ்ட் விராட் கோலினே கிடையாது ஆக்சுவலாக என்னென்னா செவ்வாய் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க விளையாட தெரியும் ஆனால் சூக்ஷ்மமாக இந்த இடத்துல தேர்ட் அம்பையர் சொல்லணும் அப்படின்னு கை காட்டினாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது அவுட் தான் கன்ஃபார்ம் நிறைய இடத்துல நம்ம ட்ரோலாகவும் பார்த்துருப்போம் அந்த இதில் தோனியை பற்றி புகழ்ந்து பேசுகிறதும் பார்ப்போம் என்ன அவருக்கு வந்து கேதுவுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் சேம் கான்செப்ட் அந்த கேதுவுடைய ஆளுமை அப்படிங்கிறது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே ஒரு அம்சத்தில் ஐந்தாம் பாவத்தில் நின்ற உபநட்சத்திரமாக இருக்கிறது ஸோ நிறையா பேர் நிறையா ஜோதிடர்கள் நிறைய என்ன சொன்னாங்கன்னா பாசிபிளி இவர் வந்து ஒரு பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லைங்கிறது நிறையா கருத்துக்கள் இருந்தது ஆனால் பொதுவாகவே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நான் சொல்லும்பொழுதும் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொன்னோன்னா வம்ச வம்சமாக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலேருந்து தான் முதலமைச்சராக திரு வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதன்படி பார்க்கும் பொழுதும் சூரியன் கேது பதினோராம் பாவம் இந்த மூணு பாவங்களுமே பயங்கர ஸ்ட்ராங்காக அவருக்கு இருக்குது ஃபேக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த மாதிரி பொழுது யாரை வேணால் கட்டி ஆழக்கூடிய அளவுக்கு அவருக்கு அம்சம் இருக்குது லாஸ்ட் ஒரு மார்ச் மாதத்துக்கு முன்னாடி அவருடைய சார்ட்டையும் இப்போ இருக்கக்கூடிய சார்ட்டையும் அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணோன்னா நிறையா விஷயங்களில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுது அதே மாதிரி மக்கள் சப்போர்ட் ஆதரவு அப்படிங்கிறது பெருகின்ருக்குன்னு சொல்லலாம் டே பை டே சி பொதுவாக பார்க்கலாம் இப்போ குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் எடுத்துன்னா மகர ராசியிலேருந்து கும்பர கும்பராசிக்கு பதிமூணாம் தேதி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருபதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் பயிற்சி அடைகிறது ஸோ காலபுருஷ தத்துவத்தின் படி எக்ஸாக்டாக பார்த்தோன்னா பதினோராம் இடம் அது ஆனால் சனியுடைய வீடு சனி அப்படிங்கிறது கீழ்த்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் கடைநிலை ஊழியன் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் அவங்களுக்கெல்லாம் யோகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பயிற்சியாக இருக்கப்படுறது சரி இதை நம்ம இப்படியே கிராஸ் வெரிஃபை பண்ணி கம்பேர் பண்ணோம் அதனால தான் இப்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு பயங்கரமான ஒரு ரிசர்வேஷன் திடீர்னு அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய அம்சங்கள் அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்தின் படி பதினோராம் இடம் அப்படிங்கிறது சனியோடைய வீடாக இருக்கிறோம் அந்த சனி எண்ணெய்க்கு காரகன் இரும்புக்கு காரகன் கோல் அப்படிங்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அதுக்கு காரகன் ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டை பார்த்திங்கன்னா குரு வர்றதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அந்த எண்ணெயோடைய விலையை குறைச்சாங்க அட் தி சேம் டைம் இப்போ ரீசெண்டாக கலால் வரையும் மதிப்பு கூட்டு வரையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே குறைச்சாங்க இஸ் இந்த ரீசன் ஃபார் குரு பயிற்சி குரு பயிற்சியில் நடக்கூடிய மிகப்பெரிய தாக்கம் யாருக்கு நடந்திருக்கு நம்ம மக்களுக்கு நடந்திருக்கு இது ஒரு விஷயம் அடுத்தது இவங்களுக்கு அதாவது மக்களுக்கு சார்ந்த நறுக நிறைய சலுகைகள் அடுத்த ஆறு மாதத்தில் குவிய போகிறதுன்னு சொல்லலாம் ஸோ இவருடைய ஜாதத்தின் பிரகாரம் அது ரொம்ப பெரிய மதிப்பும் மரியாதையும் போகிறது அதே மாதிரி யாரெலாம் வந்து கடவுள் நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய அளவில் சன்மானம் நடக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ரஸ்பெக்டிவ்னே சொல்லலாம் மீன ராசிக்கு எப்போ குரு வரை போது அதாவது ஏப்ரல் பதினான்காம் தேதி கண்டிப்பாக குரு உங்களுக்கு மீனத்துக்கு வரப்போகிறார் மீனத்துக்கு வந்த உடனேயே இந்நாள் வரை கஷ்டப்படக்கூடிய எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அருமையான சலுகைகள் போகிறது ரிசர்வேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி குழந்தைகளுக்கான விஷயங்களில் நிறையா சலுகைகள் கொடுக்கறக்கும் இந்தவருடைய ஜாதத்தின் அம்சத்தில் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா பெண்களுக்கு அமோகமான சலுகைகள் கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு ஏன்னா இவருடைய தாட் இது பிரகாரம் பார்க்கும்போது சுக்கரன் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து நின்று உபநக்ஷத்திரமாகவும் லக்னத்தை சார்ந்திருக்கிறது அதே மாதிரி பதினோராம் பாவத்தையும் சார்ந்திருக்கிறது எப்போ வந்து இவர் பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரோ சப்போர்ட் பண்ணுறாரோ ஆட்டோமேட்டிக்காக இவர் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஈஸியாக நடக்கும் அதனால தான் திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்களால் இவ்வளோ பெரிய விஷயங்கள் அவங்கனால நிறைய விஷயங்கள் இவரோட ஜாதத்துக்கு பயங்கர ப்ளஸ்ஸான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு சொல்லலாம் ஒரு ஜாதகத்தை பொதுவாகவே பார்க்கும்பொழுது பன்னெண்டு பாவங்கள் இருக்கும் அந்த பன்னெண்டு பாவங்களில் ரொம்ப முக்கியமான பாவம்னால் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது பூர்வீகத்தை சார்ந்த பூர்வ புண்ணியத்தையே சார்ந்த இவர் முன்ஜென்மத்தில் மிகப்பெரிய அளவில் ஏகப்பட்ட புண்ணியங்கள் பண்ணியிருப்பார் அதே மாதிரி நிறைய விஷயங்களில் இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜமீன்தார் லெவலில் ஒரு பெரிய தாசில்தார் லெவலோ இப்போ இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு சொல்கிறேன் ஆறு ஒரு பெரிய நாட்டாளக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பார் அது சார்ந்த புண்ணியங்கள் ஏராளமாக இருக்கிறதுனால மறுபடியும் பகவான் வந்து அந்த கர்மா பிரகாரம் மறுபடியும் இவருக்கு அதே மாதிரி ஒரு தொழிலை கொடுத்தனு சொல்லலாம் ஒரு ஒரு நிறுவனத்தையோ ஒரு ஸ்டேட் லெவலில் பெரிய அளவுக்கோக்கரக்கூடிய அம்சங்கள் இந்த ஜாதத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் அதே ஐந்தாம் பாவத்துக்குரிய இன்னொரு காரகன்னு பார்க்கும்பொழுது புத்திரஸ்தானமும் சொல்லலாம் குழந்தைகள் ஸ்தானம் ஸோ அதனுடைய அம்சம் அடுத்து இந்த பன்னெண்டு பாவங்களுடைய விரிவாகம் இவருடைய ஜாதத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது ஆறு பாவங்கள் அவங்க அப்பாவுடைய மூணு தலைமுறைகள் ஆறு பாவங்கள் அவங்க அம்மாவுடைய மூணு தலைமுறைகள் ஸோ இரண்டும் கலந்த கலவையாகவே இந்த பனிரெண்டு பாவங்கள் இருக்கும் அவர் ஜாதகத்தில் ஸோ அதன் ரீதியாக பார்க்கும் பொழுது அவங்க குழந்தைகள் வம்ச வம்சமாக இப்போ வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் எடுத்துங்க இல்லை அடுத்து வரக்கூடிய இன்ப நிதியாக எடுத்துங்க யாரை வேணால் எடுத்துங்கோ எல்லாமே கேதுவுடைய ஆதிக்கத்துல இருக்குது செவ்வாயோடைய ஆதித்தியத்தில் கண்டிப்பாக இருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள ஜாதகத்தில் பார்க்கல ஆனால் பொதுவாக ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் அவருடைய ஜாதகம் அப்படிங்கிறது எடுத்து பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட விஷயங்களில் வெற்றி காணக்கூடிய அம்சங்கள்ங்கிறது வம்சவம்சமாக தொடர போகிறதுன்னு சொல்லலாம் அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இவர் இன்ப நிதி வந்து ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள்ங்கிறது ரீசன் அதுதான் இந்த கேதுங்கிறது ஸ்போர்ட்ஸுக்கும் பயங்கரமான காரகத்துவம் அதே மாதிரி இவரோட இன்ட்டு த்ரீ டைம்ஸ் ஆர் ஃபோர் டைம்ஸ் புகழ் வாயக்கூடிய ஒரு அம் அருமையான ஒரு அம்சத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஜாதத்துலேயுமே கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவர் ஜாதத்தின் பிரகாரம் நம்ம கோச்சை செக் பண்ணும் ஐந்தாம் பாவத்தையும் ஏழாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் செக் பண்ணும் பொழுது அந்த அளவுக்கு தீர்க்கமாக இருக்குது அதனால் ஏகப்பட்ட புகழ் வாய்ந்த அம்சங்கள் அடுத்த இரண்டரை வருஷத்துக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிற்பகுதியில் உடல்நிலை சார்ந்த சில பிரச்சனைகள் வரலாம் அதை அவர் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஸோ அது பிரகாரம் அடுத்த ரெண்டு வருஷமும் மூணு வருஷமுமே ரொம்ப சூப்பராக போகக்கூடிய வாய்ப்புகள் திரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதத்தில் அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம்